ஜோதிடம் அப்படின்னா என்ன சார்? அவங்களுடைய வெற்றி தோல்விகளை நிர்ணயம் செய்வது ரொம்ப அதிகப்படியான நெருக்கடியை சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்றா, இந்த வருஷம் நீங்கள் வந்து லவ் பண்ணுற இதை வந்து நம்ம ப்ரொப்போஸ் பண்ணலாமா கேட்கலாமா கொள்ளலாமான்னு கேட்டிங்கன்னா, திசாபுத்தி ஜாதகம் கோச்சாரம் எல்லாமே வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு பொழுது திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா விச்சிக ராசினா சொல்லுவாங்க. திரு ப சிதம்பரம் ஐயா கூட வந்து தனுசு ராசி போது நெருக்கடிகள் விலகுன்னு சொல்லலாம். ரஜினிக்கு ஓஹோன்னு 2020 இருக்காது அப்படி சொல்லலாமா? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பரம்பரை ஜோதிடர் முருகு பாலமுருகன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு முருகு பாலமுருகன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு பரம்பரை ஜோதிடர், உங்க அப்பா வழி வந்து அடுத்தடுத்து நீங்களும் இன்னைக்கு வந்து நிறைய ஜோதிடம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஜோதிடம் அப்படின்னா என்ன சார்? ஜோதிடத்தை மக்கள் நம்ப தகுந்த இடத்துல ஜோதிடம் இன்னைக்கு இருக்கா? அதாவது ஜோதிடம் என்பது ஒருத்தருக்கு வந்து ஒரு வழிகாட்டி சார், டிராஃபிக் சிக்னல் மாதிரி. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக்கில் வண்டியில் போகின்ற போது இந்த இடத்துல நம்ம வேகமாக போகலாமா, மெதுவாக போகலாமா, நிதானமாக போகணுமா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போகணுமான்னு காட்டுறது டிராஃபிக் சிக்னல். அதே மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய வெற்றி தோல்விகளை நிர்ணயம் செய்வது, வழிகாட்டுவது ஜோதிடம். அதாவது ஒருத்தருக்கு நல்ல நேரம் இருந்தால் எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் இருக்கும். நமக்கு நேரம் நல்லா இல்லாமல் இருந்தால் அந்த நேரம் நல்லா இல்லாமல் இருக்குன்ற பொழுது அதற்கேற்ற மாதிரி கவனமாக நடத்துறதுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய கலை ஜோதிடக்கலை. இந்த ஜோதிடக்கலை என்பது பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கிடையாது, எல்லா மதத்துக்காரங்களும் ஜோதிடம் பார்க்குறாங்க. ஜோதிடத்தை வந்து சரியான முறையில் சரியான ஜோதிடர்கிட்ட நீங்கள் வந்து பலன் கேட்டு நீங்கள் வந்து நடந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாதகமான பலன்களை கண்டிப்பாக அடைய முடியும். பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட எளிதில் வந்து எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். 2020 வரப்போகிறது, சரிங்க, புத்தாண்டு. சரிங்க, 2020 புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு தனிநபருக்கும் எப்படி இருக்கும், ஆணுக்கு எப்படி இருக்கும், பெண்ணுக்கு எப்படி இருக்கும், பணக்காரனுக்கு எப்படி இருக்கும், ஏழைக்கு எப்படி இருக்கும், குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும், படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்னு ஒரு சில நிறைய ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பேசிடுவோம். அதுக்கு முன்னாடி முன்கூட்டியே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும் நேயர்களுக்கு. 2019 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருந்துச்சு, நீங்க அதை சொன்னீங்கன்னாவே அந்தந்த ராசிக்காரங்களுக்கு 2019 இவர் சொல்றது இப்படிதான்பா நமக்கு இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்கல்ல. 2019 ஒவ்வொரு ராசிக்கும் அந்த 12 ராசிக்கும் எப்படி இருந்துச்சு? ஒரு ஜாதக பலன் பார்க்கின்ற பொழுது அதை நம்ம வந்து இரு வகையா பிரிப்போம் சார். ஜோசிய பலனை வந்து இரு வகையா பிரிப்போம். இரு வகையாக பிரிக்கின்ற பொழுது ஜாதகத்தை கொண்டு தசாபுத்தியை கொண்டு பாரம்பரிய ஜோசின்னு இருக்குது. பாரம்பரிய ஜோசியில் தசாபுத்தி பலன்களை வைத்து பார்க்கறது ஒரு வகை இருக்குது. கோச்சார பலன் சொல்லுவோம். தசாபுத்தி பலன் வந்து லக்னத்தை வச்சு பார்க்கக்கூடிய பலன்கள், லக்னத்தை வச்சு கிரகங்கள் இருக்கிறது அவங்களுக்கு நடக்கக்கூடிய தனி மனித ஜாதக பலன் சொல்லும். ஒரு பொதுப்படையாக எல்லாருக்கும் ஒரு விதமாக ஒரு பலன் சொல்லணும். அதற்கு வந்து பார்த்திக்கின்றால் வந்து எல்லாருடைய தனி மனித ஜாதகத்தையும் நம்ம கணிச்சு வந்து ஒரு பொது வழியில் வந்து பலன் சொல்ல முடியாது. அதுக்கு தான் வந்து ராசி பலன் சொல்கிறது, கோச்சார பலன் சொல்கிறது. ஒவ்வொருத்தரும் பிறந்த நட்சத்திரத்துக்கு, அதாவது வந்து 2.5 நட்சத்திரம் வந்து ஒரு ராசி, ராசி மண்டலத்தில் மொத்தமாக 12 ராசிகள் இருக்குது. அந்த 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரப்படி என்ன ராசி என்ன பலன் இருக்கும் என்பது வந்து ஒரு பொதுவான கருத்துகள் உண்டு. அந்த பொதுவான கருத்தை வச்சு தான் நம்ம தினப்பலன், வாரப்பலன், மாசப்பலன், வருட பலன் சொல்லிட்டு நம்ம வந்து பலன் சொல்கிறோம். கோச்சாரத்தில் வந்து ஒரு பிரதான கிரகங்கள், ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கக்கூடிய கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குதோ அந்த நிலையில் இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து கோச்சார பலன் நம்ம வந்து சொல்கிறோம். பார்த்திங்கன்னா வந்து நவ கிரகங்களில் வந்து நீண்ட நாள் ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகம் சனி. சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். குரு ஒரு ராசியில் 1 வருஷம் இருப்பார். ராகு கேது வந்து 1.5 வருஷம் இருப்பார். இந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கான பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 3 கிரகங்கள் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராசி வந்து ஒரு சாதகமான ராசியாக இருந்தால் அவங்களுக்கு நிறைய வெற்றிகளும் நல்ல சாதகமான பலன்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ பார்த்தீங்கன்னா
2020 தொடங்க போகுது. 2020 தொடங்குகின்ற போது பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 2019 எந்த ராசிக்கு ரொம்ப வந்து எந்த ராசிக்கு நல்லா இருந்தது, எந்த ராசிக்கு எந்த ராசிக்கு சிறப்பா இருந்துச்சு, ஒரு 3 மாசம் நல்லா இருந்தது அதுக்கு பிறகு கஷ்டத்துல இருந்திருப்பாங்க அப்படி கூட நீங்க தெளிவுபடுத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ 2019 பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான நெருக்கடிகளை சந்தித்த ராசின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரன். கடந்த வருஷம் 2019 ரெண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 7.5 அடிச்சனி நடந்துச்சு, ராகு கேது சஞ்சாரம் சரியில்லாம இருந்துச்சு, குரு சஞ்சாரம் சரியில்லாமல் இருந்துச்சு, எல்லாமே சரியில்லாமல் இருந்த காரணத்தினால விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கடியாகவும் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணாங்க வருஷம் ஃபுல்லாகவுமே. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்றால் ரொம்ப கடுமையான நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த 2019 பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக போயிருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து 9 சனி 8 குரு, அதாவது தனக்காரகன் பணத்துக்கு காரகன், அன்றாட பண புழக்கங்கள் பண நடமாட்டத்துக்கு காரகனான குருவே 8 சஞ்சித்ததுனால மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தாழ்வான பலன்கள் கொடுத்துருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பண புழக்கம் நல்லா இருந்திருந்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒற்றுமை குறைவுகள், சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியாக நிம்மதி குறைவுகள் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. மிதுனராசிக்கு பார்த்தீங்கன்னா 1-7 பாவகிரகம் 2019 சஞ்சரித்ததுனால லக்னத்து ராசியில் வந்து ராகு 7 சனிக்கேது சஞ்சரித்தது, குரு 6 சஞ்சரித்ததுனா கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஆவரேஜான பலன்கள் தான் ஏற்பட்டிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவுகள், கூட்டாளிகளால் நிம்மதி குறைவுகள், சின்ன சின்ன ஃபேமிலியில் வரும் நிம்மதி குறைவுகள்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. கடகராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை 2019 அடைஞ்சிருப்பாங்க. 2019 முழுவதுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குரு 5 இருந்தார், 6 பாவத்தில் சனியும் கேதுவும் இருந்துச்சு, சனியும் கேதுவும் 6 பாவத்தில் இருந்த காரணத்தினால கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்களை வந்து 2019 அடைஞ்சிருப்பாங்க. சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்றால் பிரதான கிரகமான குருவும் சனியும் ஒரு குரு 4 இருந்தது, சனி 5 இருந்தது, எல்லாம் வந்து ஒரு சுமாரான அமைப்புன்னு சொன்னாலும் அவங்களுக்கு ராகு 11 இருந்த காரணத்தினால போன மார்ச்லேருந்து, அதாவது திருக்கணிதப்படி மார்ச் 7, வாக்கியப்படி வந்து பிப்ரவரி 13, அதனால் வந்து குரு ராகு 11 இருந்தனால எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அனுகூலங்கள் கொடுத்துருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்றால் உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக வந்து அஷ்டாப்ச சனி, 3 குரு, 10 ராகு சஞ்சரிச்சதுனால நிறைய அலைச்சல், ஒரு ஏற்றத்தாழ்வான பலன்களை அடைஞ்சிருப்பாங்க. துலா ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும், 2019 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2019 ரொம்ப நல்ல பலன்களை அடைஞ்சிருப்பாங்க. கும்பராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா 11 வீட்டில் சனியும் கேதும் சஞ்சரிச்சதுனால எல்லா வகையிலும் ஏற்றமான பலன்களை 2019 அடைஞ்சிருப்பாங்க. மீனராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்றால் குரு 9 இருந்தது, எல்லாம் ஒரு சிறப்பான பலன்களையும் நல்ல ஒரு பொருளாதார மேன்மைகளையும் கொடுத்துருக்கும். ஒரு ஓவராலாக சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து 2019 எப்படி இருந்திருக்குன்னு பற்றி ஒரு கருத்துக்கள் சொன்னேன். நீங்கள் வந்து அடுத்து என்ன கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதில சொல்கிறேன். 2019 நாடு எப்படி இந்த ராசியின் அடிப்படையில் எண்கணித அடிப்படையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா சார்? எண்கணிதம் வந்து எதுக்கு பார்க்கணுமோ அதுக்கு பார்க்கணும் சார், ராசியை வச்சு தான் பலன் பார்க்கணும். சரி, எண்கணிதம் எதுக்கு பார்க்குறேன்னா யூனிவர்ஸலாக வேர்ல்டு ஃபுல்லாக ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ போட்டு ஒருத்தர் வந்து பெயர் வைக்கின்ற பொழுது அந்த பெயருடைய டோட்டல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு எண்கணிதத்தை பயன்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு ஒரு நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறோம், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அந்த கம்பெனிக்கு வந்து பேர் வைக்கணும், அந்த பெயருடைய டோட்டல் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு தான் வந்து எண்கணித பலன் பார்க்கணும். எண்கணிதம் வந்து பார்த்தீங்கன்றால் வந்து இந்த நம்பரில் நான் பிறந்திருக்கேன், இந்த தேதியில் பிறந்திருக்கேன், இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கின்ற போது, என் ஜோதிடன்னு பார்க்கின்ற பொழுது பெயர் வைக்கிறதுக்கு, அடுத்து வந்து ஒரு வாகனம் வாங்குகின்ற போது வாகனத்தோட டோட்டல் பார்க்கறதுக்கு, ஒரு வீடு வாங்குகின்ற போது வீடு டோட்டல் பார்க்கறதுக்கு தான் எண்கணிதத்தை பயன்படுத்தணுமோ. சரி, எண்கணிதத்தை வச்சு ராசி பலன் சொல்கிறத, ராசி பலன்னா ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள், இந்த வாரம் எண்கணிதத்துக்கு எப்படி இருக்கும், இந்த வாரம் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத கருத்துன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஜோதிடம் என்பது
நவ கிரகங்கள், ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சுற்றுச்சூழலில் சுற்றின்னு இருக்கும். அதாவது விஞ்ஞான ரீதியாக சொல்லக்கூடிய கருத்துகள் வேற, விஞ்ஞானம்னா வந்து ஒரு பேர்னா சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய கருத்துகள் வேற. நாங்கள் வந்து ஜோதிட முறைப்படி பார்க்கின்ற போது, பஞ்சாங்க கணிதப்படி பார்க்கின்ற பொழுது, உங்களுக்கு வந்து நாங்கள் 9 கிரகத்தை கொண்டு பலன் சொல்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சயின்டிஸ்டோ இது வந்து இவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், சயின்டிஸ்டை போய் கேட்டீங்கன்னா சொல்லிங்களேன், ராகு கேதுவே கிரகம்னு எடுத்துக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து ராகு கிரகத்தை வந்து ஷேடோ பிளானட்னு சொல்லுவோம், தமிழில் சொன்னால் நிழல் கிரகம் சாயா கிரகம்னு சொல்லுவோம். ஜோதிடத்தில் வந்து நவ கிரகங்களில் சூரியன் மாதக்கோள், ஒவ்வொரு தமிழ் மாதம் தமிழ் ஜோதிட முறைப்படி தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதமும், இப்போ சித்திரை மாதம்னா சித்திரை மாதம் முதல் மாதம், முதல் மாதமான சித்திரை மாதத்தில் சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து சித்திரை 31ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து ஒரு மேஷராசியை செஞ்சுருப்பார், முதல் ராசியான மேஷராசி செஞ்சுருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 12 மாதமும் 12 ராசியில் வந்து சூரியன் சஞ்சரிப்பார். சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் 2.5 நாள் சஞ்சரிப்பார். இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 2.5 நாள்னா 27 மணி நேரம் உங்களுக்கு வந்து 27 மணி நேரம் 30 மணி நேரம் கிட்ட இருக்கும். 2.5 நாள் இந்த 2.5 நாள் 30 உங்களுக்கு வந்து 48 உங்களுக்கு வந்து 2.5 நாள் 48 மணி நேரம் 2 நாள் அப்புறம் ஒரு 6 மணி நேரம் கிட்டத்தட்ட 54 மணி நேரம் ஒரு ராசிக்கு. இப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து தினப்பலன் சொல்றதுக்கு அன்னனைக்கு நிலை பார்க்கின்ற பொழுது சந்திரனை வச்சு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் 2 கிரகமும் மாசக்கோள், செவ்வாய் வந்து 1.5 மாசத்துக்கு ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம், குரு வந்து ஒரு ராசியில 1 வருஷம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம், சனி வந்து ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம், ராகு கேது 2 கிரகமும் ஜோதிட படிப்படி அவங்க வந்து விஞ்ஞானிகள் கண்டிப்பா வந்து இதை வந்து ராகு கேதுவை கிரகம்னு எடுத்துக்க மாட்டாங்க. பாரம்பரியத்தில் ராகு கேதுவை நிழல் கிரகம்னு எடுத்திருக்கோம். அந்த 2 கிரகமும் எப்பயுமே பின்னோக்கி போகக்கூடிய கிரகம், அது வந்து ஒரு ராசியில 1.5 வருஷம் சஞ்சரிக்கும். இது வந்து ஒரு ஒவ்வொரு ஒரு கணிதம் வச்சிருக்கும், ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கணிதம் வச்சிருக்கும். அந்த கணிதத்துக்கு கொண்டு பஞ்சாங்கத்தை கணிச்சு கொடுக்குறாங்க. அந்த பஞ்சாங்கப்படி இந்தந்த கிரகம் இங்கே இருந்தான்னு சொல்லிட்டு சில மூல நூட்கள் கருத்து இருக்கு. அந்த மூல நூட்கள் கருத்தை கொண்டுட்டு மூலநூட்களை மட்டும் வைத்து கொண்டு பலன் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து அடிப்படையில் வந்து நீங்கள் பாரம்பரியம் சொல்கிறீங்கல்ல, பல பேருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்கவுங்க ஒருத்தர் ஒருத்தர் சொன்ன கருத்துக்கு, இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரகம் இப்போ இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம ஒரு கருத்து சொல்கிறோன்னா, அதை அவங்க வந்து அதுக்கான ரியாக்ஷன் பண்ணுறாங்கல்ல, எனக்கு இது நல்லா இருந்துச்சு இது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி பல்வேறு அனுபவ கருத்தை வச்சுக்கிட்டு தான் ஜோதிட பலன் வந்து சொல்லணும். ஜோதிடத்தை வந்து என்ன சொல்கிறான்னா, நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஏன்னா வந்து ஏன் அனுபவம் வாய்ந்தன்னா, பல பேரோட ஜாதகத்தை பார்க்கின்ற போது அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் இருக்குது. ஆதி காலங்களில் வந்து அந்த காலத்தில் இருந்த நபர்களுக்கு ஏற்ற மாதிரி ஜோதிடம் வந்து இருந்துச்சு. அதை தற்காலத்துக்கு மாதிரி மாற்றும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக மாற்றி பலன் சொல்கின்ற பொழுது ஒரு விதமாக சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை கொண்டு இப்போ வந்து 2020 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகம் சனி இங்கே இருக்காரு, குரு இங்கே இருக்காரு, ராகு கேது இங்கே இருக்காரு. இல்லை, நான் அந்த அடிப்படையில் கேட்குறேன், ஜோதிடத்தின் அடிப்படையில் 2019 நாட்டுக்கு வளைச்சு கொடுத்துருக்கா வீழ்ச்சி? 2019 எப்படி பார்த்தீங்கன்னா சார், உங்களுக்கு வந்து சனியும் கேதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தனுசு ராசியில் இருந்தாங்க. சனி தான் வந்து தொழில்காரகன், வேலையாட்களுக்கு காரகன். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஆயுள் ஆரோக்கியத்துக்கு காரகன் சனின்னு சொல்லுவோம். அந்த சனி வந்து கேதுவோடு சேர்ந்து இருந்துச்சு. கேதுவோடு சேர்ந்த காரணத்தினால பல தொழில் ரீதியாக பல விதமான நெருக்கடிகள், பல விதமான பிரச்சனைகள், ஒரு தொழில் முன்னேற்றங்கள்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்றால் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனால கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்துச்சு. இப்போ சனி வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி, திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்லிட்டு வாக்கிய பஞ்சாங்கம் 2 பஞ்சாங்கம் நம்ம தமிழ்நாட்டில் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா, இப்போ ஆந்திராவோ கர்நாடகாவோ கேரளாவோ எங்கே போயிட்டாலும் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாக்கிய பஞ்சாங்கத்தை, அதுவும் கோயிலில் மட்டும்தான் கடைபிடிக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி 24 தை 10 சனி வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுறார். ஒரு பாயிண்ட்டு மகர ராசிக்கு போயின்ற போது தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவை விட்டு சனி போயிடுற காரணத்தினால சனி தனது சொந்த வீட்டுக்கு போகிறார். காலபுருஷப்படி 10வது ராசியில் போய் ஆட்சி வீட்டுக்கு போகிறதுனால
ஜனவரி 24 பிறகு ஒரு தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2020 அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க கேட்கறது வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். முண்டேன் அஸ்ட்ராலஜினா உங்களுக்கு வந்து நாட்டுக்கு எப்படி இருக்கும், ஆமா, அது வந்து ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இப்ப வந்து எந்த விஷயத்தை வந்து மக்கள் நிறைய பேர் கேட்குறாங்களோ அதற்கான ஆராய்ச்சிகள், அதற்கான தளங்கள், அதற்கான வந்து கலாய்வு தான் அதிகமாக இருக்கு. சரி, இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் தனிப்பட்ட ஜோசியர்கிட்ட கேட்டு இந்த வருஷம் மழை பெய்யுமா, இந்த வருஷம் மழை பெய்யாதெல்லாம் கேட்டு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிருபுணர் குழு, அதாவது ஜோதிட குழுவே வந்து ஒரு அரசவையில் இருந்துன்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள்லாம் உண்டு, சில நூல்கள்லாம் உண்டு. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி முண்டேன அஸ்ட்ராலஜியை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் வந்து அதற்கான ஃபண்டஸோ ஃபண்டு கொடுக்குறதோ அதற்கான ஒரு வளர்ச்சிகளோ குறைவு. ஒரு பொதுப்படையான சில கருத்துக்கள் சொல்லலாம் நாட்டுடைய பலன் சொல்கின்ற போது. ஒரு தனி மனித வாழ்க்கையை பற்றி தான் இப்போ வந்து நம்ம ஆராய்ச்சிகள் அதிகப்படியாக இருக்குது. தனி மனித கருத்துப்படி பார்க்கின்ற பொழுது நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு ஒத்து வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சரி, 2020 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாங்க. நான் ஒவ்வொரு ராசியும் கேட்டுறேன். மேஷ ராசிக்கு 2020 எப்படி இருக்கும்? இப்போ மேஷ ராசியை பார்த்தீங்கன்னா சார், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ராசியில் பிறந்தவங்க, எதிரியுமே போல்டாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. அவங்களுக்கு 2020 தனக்காரகன், பணத்துக்கு காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான், அவங்க ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9 வீட்டில் இந்த ஆண்டில் 2020 மேஜர் பீரியட் வந்து அங்கே 2009 இருக்க போகிறார். 2020 அடுத்து பார்த்தீங்கன்றால் செப்டம்பர் 23 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் ராகு வந்து முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் இருக்கார். ரெண்டு மேஜர் பிளானட் நல்லா இருக்கிற காரணத்தினால நல்ல பணப்புழக்கம், ஒரு மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள். அடுத்து பார்த்தீங்கன்றால் கடந்த கால நெருக்கடிகள் குறையக்கூடிய அமைப்புகள், ஹெல்த் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட்டு, எடுக்கிற முயற்சியில் வெற்றி, குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையான நிலைகள். அடுத்து பார்த்தீங்கன்றால் அவங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட படிப்படியான வளர்ச்சிகள் இருக்கும். இந்த வருஷத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் அந்த சனி பகவான், ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் மேஷ ராசிக்கு 10 வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். 10 சனி இருக்கிறது தொழில் வியாபாரம், தொழில் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 10 பாவம். அந்த 10 வீட்டில் சனி இருக்கிற காரணத்தினால இருக்க சஞ்சரிக்க போகிறனால ஜனவரி 24 முதல் தை 10 10 வீட்டில் சனி சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு கொஞ்சம் வந்து வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். குரு சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு பணப்புழக்கம் நல்லா இருக்கும். ஆனால் வேலையில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறது, வேலை பளு அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு லாபங்கள் அதிகப்படியாக இருந்தாலும் சற்று நெருக்கடிகள் எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் குரு சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனால எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் கண்டிப்பாக உண்டு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் கேது வந்து 9 இருக்கிறனால ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருது. செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு 2 ராகு 8 கேது சஞ்சரிக்க போகுது. செப்டம்பர் 23 பிறகு திருக்கணித பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி செப்டம்பர் 1 2 ராகு 8 கேது சஞ்சரிக்க போகிறனால செப்டம்பருக்கு பிறகு கடைசி ஒரு 4 மட்டும் கூட இருக்கவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் எல்லா வகையிலும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலன்கள். அந்த பொதுவான பல ரீதியாகவே நான் கேட்குறேன், மேசராசி உள்ள ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ காதல் கை கூடுமா? இல்லை, காதல் கை கூடுமா இப்படிலாம் வந்து வந்து ஒரு பொது வழியில் வந்து நீங்கள் வந்து கேட்குறது வந்து நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஆர்வத்தின் கோளாறுக்காரமாக இங்கே கேட்குறீங்க நீங்கள். சரி, அவங்களுக்கு ஜோசிய ரீதியாக 9 குரு சஞ்சரிக்கிறதுனால மங்களகரமான சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க ஜாதகத்தில் கல்யாண யோகம் இருக்குது, கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கல்யாண யோகம் இருக்குது. மேஷராசிக்கு கல்யாண யோகம் நல்லா இருக்குது. காதல் கை கூடுமான்றதெல்லாம் வந்து அவங்க காதலிக்கிறவங்களுக்கு தான் காதல் கை கூடுமோ, சரி எல்லாருக்குமே காதல் கை கூடுமான்னு சொல்லிடக்கூடாது. அப்படி பொது வழியில் பேசிக்கிட்டு போது அப்படி பேசிடக்கூடாது. அவங்களுக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்காங்க, யாரையா லவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இந்த வருஷம் நீங்கள் வந்து லவ் பண்ணுற இதை வந்து நம்ம ப்ரொப்போஸ் பண்ணலாமா, கேட்கலாமா, கொள்ளலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி திருவினையாக்கும், முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். சரி, மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8 குரு இருந்த காரணத்தினால
போன வருஷம் பூரா வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்திருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புலாம் இருந்திருக்கும். இந்த வருஷம் குரு ஒம்பதில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து மூணில் ராகு இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சியில் நல்ல வெற்றிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள், படிப்பு நல்ல ஒரு சிறப்பாக இருந்தால் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேஷராசிக்காரங்க மேற்கொள்றது ரொம்ப சிறப்பு. மேஷராசி உள்ள நடிகர் நடிகைகள், அதாவது திரைப்பிரபலங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? இல்ல, அரசியல்வாதிகளுக்கு திரையிற பிரபலங்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் நல்லா இருக்கும் சார் 2020. ஆனா என்னன்னா அவங்களுடைய தொழில் இப்ப பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருக்கவங்களும் அவங்களுக்கு வந்து புது சான்ஸை பற்றி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சான்சஸ் நிறைய கிடைக்கும், ஆனா காம்படிஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுதான் நான் முதலே சொன்னேன், ஒரு தொழில் செய்யறவங்க கொஞ்சம் காம்படிஷன் அதிகமா இருக்கும், கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும்னு. ஆனா காரிய சித்தியும் பணப்புழக்கமும் உண்டு. 2019 கணக்கப்படுகின்ற பொழுது, கணக்கு பண்ணுகின்ற பொழுது 2020 வந்து பணப்புழக்கங்கள் நல்ல சிறப்பாக இருக்குடைப்புகள், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குடைப்புகள், நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும், கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக. அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? மேஷராசியுள்ள அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா சார், அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் உண்டு. ஒரு பெரிய பதவி எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் போராடி தான் பெற வேண்டியது இருக்கும் 2020. அதே மாதிரி ரிஷபராசிக்கு 2020 எப்படி இருக்கும்? இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2019 நவம்பர் 1 வீக் வரைக்கும், நவம்பர் 5 வரைக்கும் குரு 7 இருந்தார். குரு 7 இருந்தது ஓரளவுக்கு பணப்புழக்கங்கள் நல்லா சிறப்பாக இருந்து நல்ல அமோகமாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 மாதம் அரௌண்ட் 2 மாதம் கிட்டத்தட்ட நவம்பர் 5 பிறகே பார்த்தீங்கன்னா குரு, சனி, கேது இந்த மூணு கிரகமே 8 இருக்கு. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 1.5 மாதமாகவே 2 மாதமாகவே கடுமையான நெருக்கடிகளை ரிஷபராசிக்காரங்க எதிர்கொண்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்றால் 2 ராகு 8 போய் பிரதான 3 கிரகம் அமைஞ்சிட்டதுனால எதை எடுத்தாலுமே தடை, தடங்கல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ரிஷபராசிக்கு யோகக்காரகன் சொல்லக்கூடிய கிரகமான சனி பகவான், தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து ஜனவரி 24 பெயர்ச்சியாகி பாக்யஸ்தானமான 9வீட்டுக்கு போறார். இந்த 9வீட்டுக்கு சனி போறதுனால கடந்த 2.5 வருஷமாக நடந்த அஷ்டம சனி அவங்களுக்கு முடியுது. அஷ்டம சனி முடிகின்றதுனால, முடிகிற காரணத்தினால அவங்களுக்கு வந்து ஜனவரி 24 பிறகு ஒரு நல்ல முன்னேற்றமான பலன்கள் கிடைக்க, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பாயிண்ட். அடுத்து அவங்களுக்கு 2 ராகு இருக்கு. 2 ராகு இருந்தாலே குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களை சற்று அனுசரித்து போகிறது நல்லது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, 8வது பாவத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். குரு 8 சஞ்சரிக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுகோள்னு சொல்லுவோம். அந்த ஆண்டுகோளான குரு பகவான் இந்த வருஷம், அதாவது 2019 நவம்பர் 5 2020 நவம்பர் 20 வரைக்கும் தனுசு ராசி சஞ்சரிப்பார். இது சஞ்சரிக்கிறது கொஞ்சம் சுமார் தான், இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதிசாரமாக மகர ராசிக்கு ஒரு 3 மாதம் போகிறார். எப்போ போகிறாருன்னா மார்ச் 30 ஜூன் 29 வரைக்கும், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் குரு சஞ்சாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சிறப்பான அதிசாரமாக வந்து 9க்கு போகிற காரணத்தினால் 45 நாள் நேர்கதியில் அதிசாரமாக 9வீட்டுக்கு, 45 நாள் வக்ரகதியில் அதிசாரமாக 9வீட்டில் சஞ்சரிக்கிறது. அந்த 3 மாதம் வந்து அவங்களுக்கு பொருளாதார நிலை நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற நேரம் வந்து பணப்புழக்கம் இருக்காதுன்னு சொல்லலை, 8 இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு இருந்தாங்கன்னா சனி 9 இருக்கிறதுனால பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு யோகங்கள் கொடுக்கும். அவங்களுக்கு 2 ராகு 8 கேது சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவியடையே விட்டு கொடுத்து போகிறது, ஒரு கூட்டுத் தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது, கேதுவும் குருவும் 8 சஞ்சரிக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது. சனி 9 இருக்கிறதுனால எதிரியுமே துணிஞ்சு தொழில் செய்கிறவங்க, உத்தியோகம் செய்கிறவங்க எதிரியுமே துணிஞ்சு நல்ல முன்னேற்றங்கள்லாம் அடைவாங்கன்னு சொன்னாலும் செலவுகளை சற்று குறைச்சி கொள்வது ரொம்ப நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது, வந்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் பார்த்துக்கிட்டு ரொம்ப வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம் ரிஷபராசிக்கு. சனியின் சாதக சஞ்சாரத்தால் எதையும் சமாளிக்க முடியும். இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்றால் வந்து ஒரு ஒரு வீடு கட்டிட்டாங்க, வீடு கட்டுறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முயற்சி பண்ணணும்னா எப்போ முயற்சி பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், எப்போ வந்து ஒரு சுபகாரியத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம், ரிஷபராசிகாரங்க மேற்கொள்ளலாம், 2020 மேற்கொள்ளலான்னு கேட்டால் நான் சொல்கிற மாதிரி ஏப்ரல் மே ஜூன், அப்புறம் வந்து கடைசியில் வருஷ கடைசியில் சரி நவம்பர் டிசம்பர் காலங்களில் முயற்சி பண்ணால் நல்ல பலன் கொடுக்கும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 3 மாதம், கடைசி ஒரு 1.5 மாதம், 1.5 மாதம் ஒரு கடைசியில் ஒரு 40 நாள், அல்மோஸ்ட் கிட்ட ஒரு இந்த 4.5 மாத பீரியடில் மங்களகரமான சுபகாரியங்கள் மேற்கொள்றதுக்கு நல்ல நேரம்னு சொல்லலாம். ஆனால் வந்து மற்ற நேரங்களில் வந்து சுபகாரிய முயற்சிகளில் சில சுணக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுணக்கங்கள் கூட அவங்க ஜனனஜாதகம் நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்தால் அதுவும் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன கோச்சார கிரகங்களை கெட்டு போயிருந்தா கூட ஜனனஜாதகம் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நல்லது. பண விஷயத்தில் எப்போ நல்லா இருக்குன்னு பார்க்கின்ற போது நான் சொன்ன மாதிரி அந்த 4.5 மாதம் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் கூட்டாளிகளை நெருங்கினவங்களை விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2020 அரசியல்வாதிகளுக்கு ரிஷபராசி எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்கு அரசியல்வாதிகளுக்கு 9 இருக்கிறது நல்ல பிரமாதமான அமைப்பு. ஜென்ரலாக நல்ல வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றங்கள்லாம் கூட கொடுக்கும். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் நல்லது. அரசியல்வாதி அரசியல்வாதிகள் மிதுன ராசி 2020 மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரங்களுக்கு 2020 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ராசிக்கு 7 வந்து குரு பகவான் நல்ல சாதகமாக சஞ்சரிக்க போகிறார். 2020 தனக்காரகன், பணத்துக்கு காரகன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நினைக்காதீங்க. அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரகன் குரு பகவானை 7 ஆட்சி பெற்று நல்ல பிரமாதமாக சஞ்சரிக்கிறதுனால ஒரு நல்ல பொருளாதார நிலை நல்ல சிறப்பாக இருக்கிறது, ஒரு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், அடுத்து வந்து உத்தியோகத்தில் நல்ல பதவி உயர்வுகள், நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்றால் கலத்திர ஸ்தானம் சொல்லுவோம், திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 7ஆம் பாவம் சொல்லுவோம். அந்த 7லேயே குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால கல்யாண வயசை அடைந்த ஆண் பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கக்கூடியவங்க, அடுத்து பார்த்திங்கன்றால் ஒரு கல்யாணம் ஆகி இருக்கிறவங்களுக்கும் ஒரு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் 2020 கண்டிப்பாக உண்டு மிதுனராசிக்கு. மிதுனராசிக்கு ஜென்ம ராசியில் ராகு 7 கேது இந்த வருஷம் சஞ்சரிக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களை கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போகிறது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. மிதுனராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து 7 சஞ்சரிக்கக்கூடிய சனி ஜனவரி 24க்கு பிறகு உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டுக்கு வரார். 8ஆம் வீட்டுக்கு சனி வர்றது வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவோம். அஷ்டம சனி என்பது கொஞ்சம் சுமாரான அமைப்பு என்ற காரணத்தினால அவங்க வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும்னா நேரத்துக்கு சாப்பிட்றது, சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக அஷ்டம சனி 7.5 சனிலாம் நடக்கின்ற பொழுது பொதுவாக வந்து ஒரு கடன்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சொல்லுவோம். ஒரு வீட்டு செலவுக்காகவோ, ஒரு சொத்து வாங்குறதுக்காகவோ, ஏதாவது தொழில் சம்மந்தமாகவோ நம்ம கடன் வாங்குறதுக்கான வந்து காலங்கள் சொல்லலாம், கடன்கள் அதிகரிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். இந்த மாதிரி அஷ்டம சனி வந்து அடுத்து 2 வருஷத்துக்கு நடக்கிற காரணத்தினால பணப்புழக்கம் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் வந்து தொழிலில் வந்து அபிவிருத்தி பண்ணுறதா இருந்தால் வந்து யாராவது வந்து குடும்ப உறுப்பினர் ஜாதகம், யார் ஜாதகம் நல்லா இருக்கோ அவங்க பேரில் பண்ணுறது, அவங்க பேரை வந்து கூட சேர்த்துக்கிட்டு பண்ணுறது, ஒரு உத்தியோகத்தில் இருக்கவங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருந்தால் வீட்டில் யார் ஜாதகம் நல்லா இருக்கோ, யார் ராசி நல்லா இருக்கோ இவங்க பேரில் கடன் வாங்காமல் அவங்க பேரில் மற்றவங்க பேரில் கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. அஷ்டம சனி நடக்கிற காரணத்தினால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது, கடன் வாங்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, தவிர்க்க பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். அஷ்டம சனி வந்து நடக்கிற காரணத்தால் தொழில் உத்தியோகத்தில் நல்ல பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிக முதலீடுகள் செய்கின்ற பொழுது அதிகமாக தொழில் அபிவிருத்தி பண்ணுறோம், தொழிலை வந்து விரிவுபடுத்துகிறோம், அந்த மாதிரி விஷயத்துக்கு பார்க்கின்ற பொழுது பண விஷயத்தில் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பணப்புழக்கம் நல்லா இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது மூலமாக பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்றால் ராசியில் ராகு 7 கேது சஞ்சரிக்கிற காரணத்தினால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும்னு முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன். அது வந்து கடந்த ஒரு 8-9 மாதமே இந்த பிரச்சனைக்கு போன பிப்ரவரி மாதத்துலேருந்து போன மார்ச் மாதத்துலேருந்து 2019 மார்ச் மாதத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகள் வந்து ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நல்ல சிறப்பாக இருக்கும். ராகு கேது பயிற்சி என்பது 23-9-2020
ராகுக்கேது பயிற்சி ஏற்படுகின்ற பொழுது அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் எல்லாருக்கான பலன்கள், பொதுவான பலன்கள் மிதுன ராசிக்கு சொல்லியிருக்கேன். சரி, நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்றேன். மிதுன ராசியில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் அந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க கை கூடுமா? கண்டிப்பா நான் சொல்லிட்டேன், முதல்ல பாயிண்ட் சொன்னதே என்னன்னா, ஏழுல குரு சஞ்சரிக்கிறதுனால கல்யாண காரியங்கள், வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நல்லா இருக்கும். அதாவது கடன் வாங்குற விஷயத்தை மட்டும், அஷ்டமசனி நடக்க போகிறதுனால கடனை குறைக்கிறது நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமசனியுடைய பாதிப்பு குறையிறதுக்கு, அஷ்டமசனியுடைய பாதிப்பு குறைக்கிறதுக்கு நான் வந்து பரிகாரம் சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா, இறை சொல்கிறீங்க, பரிகாரம் தான் சொல்கிறேன், பரிகாரம் சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா இறை வழிபாடு தான் சொல்லுவேன். அவங்கவுங்க ஹிந்துவாக இருந்தால் அவங்க விரும்பின கோயிலுக்கு போகிறது, கிறிஸ்டினாக இருந்தால் அவங்க குடிக்க விரும்பக்கூடிய சர்ச்சுக்கு போகிறது, முஸ்லீமாக இருந்தால் அவங்க விரும்பக்கூடிய தொழுகை பண்ணக்கூடிய மசூதிக்கு போகிறது நல்லது. ஜென்ரலாக சனிக்கு பரிகாரமே, சனி வந்து யாரை குறிக்குன்னா உடல் ஊனமுற்றவரை குறிக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லணும். அடுத்து வந்து ஹிந்துஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனிக்கு பரிகாரம் பட்டிங்கன்றால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவாங்க, ஆஞ்சநேயருக்கு போகிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது ஜென்ரலாக. அடுத்து திருப்பதி கூட ஒருத்தர் போயிட்டு வரலாம். சனி பகவான் ஸ்தலங்களில் போயிட்டு எல் தீபம் ஏற்றுறது, இரும்பு பாத்திரத்தில் வந்து விளக்கேற்றுறது, இது போன்ற வழிபாடுகள் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்தால் கூட பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு குரு சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதுனால பொருளாதார நிலை சகல விதத்திலும் நல்ல மேன்மையாக இருந்து நிறைய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சனிக்கு மட்டும் அவங்க வந்து வழிபாடுகள் மேற்கொண்டால் கண்டிப்பாக பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மிதுன ராசி திரைப்பிரபலங்கள் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு? மிதுன ராசி திரைப்பிரபலங்கள் அரசியல்வாதிகள் நல்ல வாய்ப்புகள், 2020 நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அவங்க வந்து ஹெல்த் வந்து ஒத்துழைக்காது அரசியல்வாதிகளுக்கு. பொதுவாகவே சொல்றேன், ஒரு பார்த்தீங்க ரொம்ப பிரிஸ்கா இல்ல ஃபுல்லா வர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு உடம்பு டயர்ட்னஸ் கொடுக்கலாம் அஷ்டமசனி நடக்க போறதுனால. அதிகப்படியாக வர்க் பேர்டன் எடுத்துக்காம ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் உழைச்சிட்டு குறிப்பிட்ட நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனா கண்டிப்பா சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு சார். சரி, அதே போல கடகராசிக்கு 2020 எப்படி இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா கடகராசிக்கு நீங்க கேக்குறீங்க, கடகராசிக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்றால் பிரதான கிரகமான சனி 7க்கு போயிடுறார். இப்போ 6ல சஞ்சரித்தாலும் 6ல சஞ்சரித்ததுனால போன வருஷம் பூரா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் இருந்திருக்கும். இப்போ 7க்கு போகிறதுனால 7ல போய் ஜனவரி 24லேருந்து சனி சஞ்சரிக்கிறது ஒரு சுமாரான அமைப்புன்னு சொல்லலாம். இந்த காரணத்தினால உங்களுக்கு பார்த்திங்கன்றால் கூட்டுத்தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தனக்காரகன் பணக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து இந்த வருஷத்தில் வந்து ஆரம்பத்தில் 6ல சஞ்சரிக்கிறார். அவங்களுக்கு வந்து கடகராசிக்கு வந்து பணப்புழக்கங்கள் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அவங்களுக்கு வந்து ஒரு 4.5 மாதம் எப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் அந்த மாதத்தில் வந்து குரு அதிசாரமாக 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். அந்த 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் பணப்புழக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து நவம்பர் 20க்கு பிறகு 2020 பிறகு நவம்பர் 20க்கு பிறகு டிசம்பர் மாதம் கடைசி ஒரு 1.5 மாதம் நடுவில் ஒரு 3 மாதம் இந்த 4.5 மாதம் பணப்புழக்கம் நல்லா சிறப்பாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய காலங்கள் ஒரு 7.5-8 மாத காலங்கள் கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் சொல்லக்கூடிய கிரகமான ராகு கேது இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். எப்படி சாதகமாக இருக்குன்னா இந்த சாயா கிரகம் ஒரு ராசியில் வந்து நல்ல உபஜய ஸ்தானத்தில் இருந்தால் சிறப்புன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மாதம் வரைக்கும் கேது வந்து 6ல இருப்பார். ராகு வந்து செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய பயிற்சி மூலமாக கேது 5க்கும் ராகு 11க்கும் வருவார். அதனால் ராகு 11ல் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு இருப்பார். அதனால் ராகு கேது சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிற காரணத்தினால ராகு கேது சஞ்சாரத்தால் எந்த விஷயத்தையும் எதிர்கொண்டு நல்ல வெற்றிகள் நல்ல முன்னேற்றங்கள்லாம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு சஞ்சாரம் சனி சஞ்சாரம் சுமாராக இருந்தாலும் ராகு கேது சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், நெருக்கடி இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு. ஆடம்பர செலவுகளை மட்டும் முதல் ஒரு 3 மாதமும் நடுவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டாகும்.
தைரியமாக இருக்க சொல்லுங்கள், நல்ல பலன்கள் கடகராசிக்காரங்க நல்ல பலனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்றால் அவங்களுக்கு வந்து கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சனி ஏழில் இருக்கிறது ஒன்றும் கெடுதின்னு சொல்ல முடியாது. ஏழு என்பது கூட்டு தொழில் ஸ்தானம் என்ற காரணத்தினால கூட்டாளிகளையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. ஒரு வேலையில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனால் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த குரு பகவான் அதிசாரமாக போகக்கூடிய ஏப்ரல் மே ஜூன் மாதங்கள் டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இவங்க கடகராசிக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது, குரு பகவான் வழிபாடு பண்ணுறதுலாம் ரொம்ப சிறப்பு. ஜென்ரலாக நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்கிறான் சார், பரிகாரம் என்ன செய்யலாம், அதான் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறீங்க. நெருக்கடிகள் இருக்குன்னு சொல்ல, நிதானமாக போனால் நிறைய வெற்றின்னு சொல்லணும். ரொம்ப நெருக்கடியில் கடகராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனே, கிட்டத்தட்ட ஒரு 50-60% அளவுக்கு நல்ல பலன்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னா பரிகாரம் வழிபாடு, பரிகாரம் வழிபாடு தான் சொல்கிறேன். வழிபாடு வந்து நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஜென்ரலாக கடகராசியே வந்து சந்திரனோட ராசி, சந்திரன் ராசி என்றதுனால சந்திரனுக்குரிய தெய்வம் சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பக்கத்தில் இருக்கிற கோயில், இந்த கோயிலுக்கு போனால் தான் வழிபாடுலாம் கிடையாது, எந்த கோயிலுக்கும் போகலாம். நம்ம மனசார போய் வழிபாடு பண்ணுறது, தீபம் ஏற்றுறது, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுறது, ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறது, ஏழைகளுக்கு உதவி பண்ணுறது தான் நான் உண்மையான பரிகாரம்னு சொல்லுவேன். முடிஞ்சால் ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஜென்ரலாக மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் கூட ரொம்ப நல்ல பலன்கள். ஏழில் சனி சஞ்சரிக்கிறதுனால சனிக்கு பரிகாரமாக பெருமாள் வழிபாடும் பண்ணலாம். அவங்க ராசியாதிபதியே சந்திரன் என்ற காரணத்தால், ராசிக்கு ராசியாதிபதி சந்திரன் என்ற காரணத்தால் சந்திரனுக்குரிய தெய்வமான பெருமாளை வழிபாடு பண்ணுறது மூலமாக ஒரு வளமான பலன்களை கண்டிப்பாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கவலைப்பட வேணாம். கடகராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் 2020? கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டு. நல்ல பதவி உயர்வுகள், நல்ல பதவி வாய்ப்புகள், ஒரு மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. கவலைப்படலாம். ஐயா, சிம்ம ராசிக்கு 2020 எப்படி இருக்கும்? இப்போ 12 ராசியிலேயே ரொம்ப ஒரு சிறப்பான பலன்கள் அடையக்கூடிய ராசின்னு கேட்டிங்கன்னா அது சிம்ம ராசி தான். 2020 மிக 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 சிறப்பாக இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு ராசியில் நீண்ட கால் தங்கக்கூடிய கிரகம், நீண்ட நாள் தங்கக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி ஒரு ராசிக்கு கோச்சாரத்தில் சில ஸ்தானங்கள் இருந்தால் ஓகோன் இருக்கும். 3-6-11 மூணாம் பாவத்தில் 2.5 வருஷம், 6ஆம் பாவத்தில் 2.5 வருஷம், 11ஆம் பாவத்தில் 2.5 வருஷம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சனியோட சர்க்கிளில் 30 வருஷத்தில் 7.5 வருஷம் தான் வெரி வெரி குட் பீரியட்னு சொல்லலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு இப்போ ஒரு வர ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து 6ஆம் பாவத்தில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார். சிம்ம ராசிக்கு 6ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார். இது வந்து சிம்ம ராசிக்கு ஒரு மிக சிறப்பான அமைப்பு. அடுத்து பார்த்திங்கன்றால் ஆண்டுக்கோள்னு சொல்லக்கூடிய குரு பகவான், மேஜர் பிளானட்டான குரு பகவான் உங்களுக்கு வந்து 5ல வந்து சஞ்சரிக்கிறார். இந்த வருஷம் பூரா நடுவில் ஒரு 3 மாதத்தில் அதிசாரமாக போனாலும் மற்ற நேரம் போல 5ல வந்து சஞ்சரிக்க போகிறார். குரு சஞ்சாரமும் சிறப்பாக இருந்து சனி சஞ்சாரமும் சிறப்பாக இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு எல்லா வகையிலும் வளர்ச்சிகள் உண்டு. கடந்த கால கடன் பிரச்சனைகள், கடந்த கால நெருக்கடிகள் குறைய குடமைப்புகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, மங்களகரமான சுபகாரியங்கள் கை கூடுறது, ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள், பல நாட்களாக பதவியை எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள். தொழில் வந்து அபிவிருத்தி செய்யணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அபிவிருத்தி செய்யலாம். குரு சஞ்சாரம் வந்து ஆண்டு கோள், சனி வந்து இப்போ பார்த்திங்கன்னா திருக்கணித பெஞ்சாங்கப்படி உங்களுக்கு வந்து ஜனவரி 24லேருந்து 24/1/2020 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 வருஷ காலம், 17/1/2023 வரைக்கும் 3 வருஷ காலம் வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து 6ல செஞ்சுக்க போகிறார். தொழிலை வந்து விரிவுபடுத்தணும், தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புதுசாக ஏதாவது தொழில் செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க சுய ஜாதகத்தில் தொழில் யோகம் நல்லா இருந்தால், கோச்சாரம் சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தை மாதத்துலேருந்து அவங்க எந்த முயற்சிகள் மேற்கொண்டாலும் அது பரிபூர்ண வெற்றியை கொடுக்கும். இப்போ படிக்கிற பசங்களுக்கு படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா படிப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உயர் படிப்புக்கான முயற்சிகள் மேற்கொண்டால் கூட அந்த உயர் படிப்புக்கான முயற்சிகளை நல்லா வெற்றி கொடுக்கும். வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும்.
ஏதாவது வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம்னு நினச்சா கூட அதற்கான முயற்சிகள்லாம் மேற்கொண்டால் கூட சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக 2020 இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் விலகி எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். கேது அஞ்சில் இருக்காரு, கேது அஞ்சில் இருக்கிறது கொஞ்சம் சுமாருன்னு என்ற காரணத்தினால உங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல், வயிறுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கலாம் அஞ்சில் கேது இருந்தால். இருந்தாலும் ராகு 11 இருக்கிறது நல்ல சிறப்பான அமைப்பு. ஜென்ரலாக ராகு குரு சனி சஞ்சாரம் சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க எது தொட்டாலும் நல்ல ஓஹோன்னு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களோ எதிர்கருத்துக்களோ கிடையவே கிடையாது சார். சிம்ம ராசியை சேர்ந்த விஐபி அதே மாதிரி நடிகர்கள் அரசியல்வாதிகள் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? சிம்ம ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிம்ம ராசி தான், அவர் பூர நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர். அது வந்து நல்ல சிம்ம ராசியில் பிறந்திருக்க அவருக்கு வந்து குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி 2020 ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 2020 அவர் வந்து சிம்ம ராசியை சார்ந்தவர், சிம்ம ராசி தான் அவருக்கு ஏற்றம்ன்றீங்க. கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியான காலமாக தான் இருக்கும் சார். ஏற்றம்னா தேர்தல் காலம் இன்னும் காலம் இருக்கு நேரம், ஆனால் 2020 ஏதாவது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு? 2000 இல்லை, அவருடைய ஜாதகம் ஏற்றம் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும் சார். 2020 ஜனவரிக்கு பிறகு சில முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு இந்த அமைப்பு இருந்தால் முதல்வர் பதவி, இந்த அமைப்பு இருந்தால் பிரதமர் பதவி, இந்த அமைப்பு இருந்தால் மந்திரி பதவிலாம் கிடையாது. ஜாதக அமைப்புகள் தசாபுத்திகள் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி ஜாதகம் கோச்சாரம் எல்லாமே வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. மெயினாக ஏன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து 5 வர்றார், குரு 5 வந்துட்டார், சனி 6 போகிறார். சனி 6 போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராகு 11 இருக்கார். நியூஸ் 7 தொலைக்காட்சியில் வந்து மார்ச் மாதம் அதாவது பிப்ரவரி 13 எங்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க ராகு கேது பயிற்சி போது. பேட்டி எடுக்கும்போது திரு இந்த ராகு கேது பயிற்சி யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. ராகு கேது பயிற்சி யாருக்கு நல்லா இருக்குன்னா திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குன்னு சொன்னார். ரெக்கார்டர் வீடியோ இருக்குது, யூடியூப்ல போய் பார்த்தா கூட தெரியும். கரெக்டாக சொன்ன மாதிரியே வந்து அவருக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. வந்து இது லாங் ஒரு முன்பிருந்ததுக்கு நீங்களே வந்து நிறைய பேட்டி எடுக்கிறீங்க. 2019 ஸ்டார்டிங்காக இருக்கின்ற போது 2019 மார்ச்சுக்கு பிறகு ராகு கேது பயிற்சி ஏற்பட்ட பிறகு ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பிரதானமாக ஒரு வெற்றி பெற்று ஒரு புகழோடு இருக்கிறது உண்மையா இல்லையா நீங்கள் தான் சொல்லணும் சார். சரி, 2019 விட அந்த மார்ச்சுக்கு பிறகு அவருக்கு அந்த ஏற்றம் அதை விட இன்னும் மேலே வரதுக்கான வாய்ப்பு, மேலே கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சார். சரி, அவருக்கு வந்து இப்போ குருமகா திசை நடக்குது, குரு திசை நடந்துட்டு இருக்குது. இந்த குரு திசையில் கடந்த வருஷம்னா சுக்கர புத்தி நடந்துச்சு, கடந்த 3 சுக்கர புத்தி நடந்துச்சு. கடந்த 3 சுக்கர புத்தி நடந்த நேரம் கொஞ்சம் சுமாரான காலம். அவர் சுய ஜாதகம் எனக்கு கிடைத்த தகவல் படி விருச்சிக லக்னம், அது வந்து வந்து ஒரு நம்ப தகுந்த வட்டாரத்தில் வந்து கிடைச்ச தகவல் வந்து விருச்சிக லக்னம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி. பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்த அவருக்கு உங்களுக்கு வந்து இந்த 2020 வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். என்னைக்கு தேர்தல் நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது, எந்த நேரமும் தேர்தல் வரலாம். மார்ச் 2021 கூட வரலாம். April 21 தேர்தல் வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வந்து ஆட்சி அமைச்சிருவான்னு சொல்கிறத விட ஒரு மிகச்சதகம் சாதகமான காலமாக இருக்குன்றதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சார். சிம்ம ராசிக்கு பரிகாரங்கள் வழிபாடுகள் என்ன சார், அதை சொல்லிடுங்க. சிம்ம ராசிகளுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க பிறந்ததே சூரியனோட ராசியில் பிறந்திருக்காங்க. சூரியனோட ராசியில் பிறந்த காரணத்தினால அவங்களுக்கு பார்த்திங்கன்றால் சிவன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு கூட ஒரு வளமான பலன்கள் தரும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னி ராசிக்கு 2020 எப்படி இருக்கும் சார்? கன்னி வந்து புதனுடைய ராசி சார். இந்த புதனுடைய ராசியான கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 2020 கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து சுகஸ்தானமான 4 வீட்டில் குருவும் கேதுவும் செஞ்சிருக்கிறது. அப்புறம் ராகு 10 இருக்குது, சனி வந்து 5 இருக்குது. சனி 5 வந்து 24/1/2020 செஞ்சிருக்குது. இந்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான அமைப்பு தான் ஜென்ரலாக. அதனால் வந்து இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு நிறைய இடையூறுகள் இருக்கும். பொருளாதார வரவுகள் நல்ல சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம்
தேவையில்லாத வீண் செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் மார்ச் 30 ஒரு 3 காலம் குரு வந்து அதிசாரமாக 5 போவார். குரு அதிசாரமாக 5 போகின்ற பொழுது, 5 போகின்ற பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரியாக நல்ல மேன்மைகள், நல்ல பணவரவுகள், ஒரு சுபகாரியத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்றதை ஏப்ரல் மே ஜூன் மாதத்தில் மேற்கொள்றதோ, கடைசியில் வருஷ இறுதியான நவம்பர் டிசம்பரில் மேற்கொள்றதோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜென்ரலாக அவங்க பார்த்திங்கன்றால் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலை இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாக இருந்தாலும் கிடைக்க வேண்டிய சம்பளம் தான் கரெக்டான நேரத்தில் கிடைக்கும், ஒன்றும் குறை இருக்காது. அவங்களுக்கு பார்த்திங்கன்றால் 10 ராகு இருக்கிறனால கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டிய அமைப்புகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இருந்தாலும் கடந்த வருஷத்தில் சனியின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது, கடந்த வருஷம் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 4 சனி சஞ்சரித்தார். 4 சனி சஞ்சரித்தது அர்த்தாசிரம சனின்னு சொல்லலாம். அந்த அர்த்தாசிரம சனி முடிஞ்சு இப்போ 5 சனி வர்றதுனால எல்லாத்துலேயும் வந்து நிறைய முன்னேற்றங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் கன்னிராசிக்கு உண்டு. கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது. அதிகமான முதலீடுகள், அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது. தொழிலில் வந்து அபிவிருத்திலாம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்றால் உங்களுக்கு வந்து ஒரு மனைவி பேர்லேயோ, பிள்ளைகள் பேர்லேயோ, ஒரு கூட்டாளிகள் பேர்லேயோ செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் என்னுடைய கருத்து சார். கன்னிராசியுடைய திரைப்பிரபலங்கள் அரசியல் பிரபலங்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசியில் பிறந்த திரைப்பிரபலங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு 2020 கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால்தான் நல்ல வெற்றின்னு சொல்லணும். கோச்சாரத்தில் 3 3 கிரகமே ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பாதகம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டாங்கன்னா நடுவில் வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாதத்தில் நல்ல முன்னேற்றமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசி, துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு 2020 எப்படி இருக்கும்? துலா ராசி சுக்கரனோட ராசி. அவங்க சுக்கரனோட ராசியில் பிறந்தவங்களுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. 2019 பார்த்தீங்கன்னா குரு சஞ்சாரம், சனி சஞ்சாரம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. 2020 பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குரு சஞ்சாரம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஏன் சுமாராக இருக்குன்னா குரு வந்து முயற்சி ஸ்தானமான 3 பாவத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சனி வந்து உங்களுக்கு வந்து 4 வந்து ஜனவரி 24 சஞ்சரிக்கிறார். ஜனவரி 24 4 சஞ்சரிக்கிறது அர்த்தாசிரம சனின்னு சொல்லுவோம். இந்த அர்த்தாசிரம சனி நடக்கிறது கொஞ்சம் சுமார். அர்த்தாசிரம சனி நடந்தாலும் துலா ராசிக்கு சனி வந்து யோகக்காரகன், 4-5 அதிபதி. 4-5 அதிபதி சனி என்ற காரணத்தினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்றால் ஜாதக ரீதியாக, அதாவது கோச்சார ரீதியாக பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும். இருந்தாலும் சனி வந்து யோகக்காரன் என்பதனால மற்ற ராசிக்காரங்களுக்கு அர்த்தாசிரம சனி கொடுக்குற அளவுக்கு துலா ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகளை தரமாட்டார். இருந்தாலும் பண விஷயத்தில் ரொம்ப சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, வர செப்டம்பர் மாதம் வரைக்கும் கேது வந்து 3 சஞ்சரிக்க போகிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கேது 3 சஞ்சரிக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம், ஒரு நெருங்கினவங்களுடைய உதவியால், ஒரு பொருளாதார உதவியால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். தைரியமாக இருக்கலாம். துலாம் ராசியை சார்ந்த அரசியல் பிரபலங்கள் நடிகர்களுக்கு எப்படி இருக்கும்? துலா ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலை தான் இருக்கும் சார். பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக தான் இருக்கணும். 2020 பொறுத்த வரைக்கும் 2020 வந்து அவங்களுக்கு வந்து குரு சஞ்சாரம், சனி சஞ்சாரம் சுமாராக இருக்கிறதுனால ஒரு அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது, அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது, ஒரு பெரிய முதலீடுகள் கொண்ட விஷயங்களே கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. ஜனன ஜாதகம் நல்லா இருந்தால் தைரியமாக செய்யலாம். பொறுமையை கடைபிடிக்கிறது துலாராசிகாரங்களுக்கு சிறப்பு. வேலை வாய்ப்பு அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி? வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்றால் அவங்களுக்கு வந்து 9 ராகு இருக்குது, 3 குரு இருக்குது, அலைச்சலோடு வேலைன்றான். அதனால் வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் போய் வேலை செய்கிறது, கொஞ்சம் அலைஞ்சி வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், அதிகப்படியான அலைச்சல்கள் இருக்கும். அந்த அலைச்சலுக்கான பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கிறதுனால எதையும் சமாளிக்க முடியும். விருச்சிக ராசிக்கு 2020 எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்றால் 2020 என்பது ஒரு மறுமலர்ச்சின்னு சொல்லலாம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி வந்து செவ்வாவோட ராசி. செவ்வாவோட ராசியான விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 7.5 நடந்துட்டுருக்கு. 7.5 நடந்த காரணத்தினால கடந்த ஒரு 7.5 நிறைய போராட்டங்கள், நிறைய எதிர்ப்புகள், நிறைய தடைகள், முன்னேற்ற தடைகள், கடன் பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டு இருந்தாங்க.
அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ராகு கேது சஞ்சாரம், குரு சஞ்சாரம் எதுவுமே சரியில்லாமல் இருந்துச்சு. 2019 பார்த்தீங்கன்னா முதல்ல நான் முதல் ஆரம்பத்தில் நீங்கள் பேட்டி கேட்கும்போது 2019 எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருந்ததுன்னு சொன்னேன். விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலான ஆண்டாக 2019 இருந்துச்சு. 2020 வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்து. என்ன மறுமலர்ச்சி ஏற்படுத்துன்னா அவங்களுக்கு வந்து குரு வந்து 5 வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கிறார். 5/11/2019 இருந்து 2 தனஸ்தானத்தில் நல்லா ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். அவங்களுக்கு வர 24 7.5 சனி முடியுது. 7.5 சனி முடிஞ்சு சனி வந்து 3 போகிறார். 3 சனி போகிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான வெப்பு. 7.5 சனி முடியறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சின்னு சொல்லலாம். அதாவது வந்து புதுசாக தொழில் தொடங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொடங்க முடியும். தொழில இருந்த முடக்கம், தொழில இருந்த நெருக்கடிகள் முழுமையாக விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு வந்து குரு வந்து 2 இருக்கிறதுனால மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுறது, ஒரு மகிழ்ச்சியான நிலைகள், குடும்பத்தில் சந்தோஷம், தொழிலில் நல்ல மேன்மை மட்டும் இல்லாமல் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல பதவி உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதாவது பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அதுவும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு 4-5 பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி இல்லாமையே வேலை செஞ்சுருந்தாங்க. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் வேலை செஞ்சுருந்தாங்க. அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருந்து வேலை செஞ்சவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய தகுதிக்கான ஒரு சன்மானம் கிடைக்கிறது, ஒரு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2020 இருக்கும். 2020 ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்னா ஒரு 10% அளவுக்கு மைனஸ் பாயிண்ட்னா 2/8 ராகு செஞ்சிருக்கிறது தான். 2/8 ராகு செஞ்சிருக்கிறதுனால கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது. கூட்டாளிகள்னால் கணவன் மனைவியடையே விட்டு கொடுத்து போகிறது, கூட இருக்கவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. 8 ராகு செஞ்சிருக்கிறதுனால வந்து ட்ராவலில் வண்டி வாகனங்களில் போகின்ற போது கொஞ்சம் பொறுமையாக போகிறது. ஆரோக்கியத்தில் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாம் நல்லா சிறப்பாக இருந்து நல்ல ஒரு வளமான பலன்கள், ஒரு பெரிய பதவியை எதிர்பார்த்தவங்களுக்குலாம் பெரிய பதவி கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள்லாம் கூட கண்டிப்பாக உண்டு சார். விருச்சிக ராசியை சேர்ந்த விஐபிக்களுக்கு 2020 எப்படி? விஐபின்னு பார்க்கின்ற பொழுது திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினா சொல்லுவோம் சார். நரேந்திர மோடி அவர்களுக்கு விருச்சிகராசினா சொல்ல சில கருத்துக்கள் பார்க்கும்போது அவர் வந்து பிறந்தது வந்து விருச்சிக ராசினா ஒரு கருத்து இருக்குது. சரி, விருச்சிக ராசின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து விருச்சிக ராசியில் அவர் பிறந்திருக்கிறதுனால இப்போ 7.5 முடிகிறது வந்து ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லலாம். தனிப்பட்ட ஜாதகங்களும் நல்லா நிறைய விஷயங்கள் உண்டு. இது வந்து விருச்சிகத்தை வந்து சனி பெயர்ச்சி 7.5 முடிகிறது அவருக்கு நல்ல ஒரு வளமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் ஏற்றம் கொடுக்கும்ன்றீங்களா மோடிக்கு? இன்னும் ஏற்றம் இப்பயே ஏற்றமாக தானே சார் இருக்கார் உங்களுக்கு. சரி, இப்பயே ஏற்றமாக தானே இருக்கார். இப்பயே நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக தானே இருக்கார். பவர்ஃபுல்லாக இருக்கிற ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா? பவர்ஃபுல்லாக இருக்கார். அவருடைய பிறந்த தேதிக்கு நான் நடப்பில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பார்க்கின்ற போது விருச்சிக ராசின்னு தான் ஒரு கருத்து உண்டு. விருச்சிக ராசிக்கு சனி வந்து 3 போகிறது இன்னும் அவருடைய தனிப்பட்ட பலத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் தான் சொல்லலாம். ஜென்ரல் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு 2020 எப்படி இருக்கும்? தனுசு ராசி என்பது குருவோட ராசி சார். குருவோட ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ 7.5 நடந்துட்டுருக்கு சார். 7.5 ஜென்ம சனி தற்போது நடந்துட்டுருக்கு. 2019 அதிகப்படியான நெருக்கடிகளை சஞ்சரித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிகமும் தனுசும் தான். தனுசு ராசிக்கு 7.5 ஜென்மசனி நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குரு 12 இருந்தார். ஜென்ம ராசியில் கேது 7 ராகு சஞ்சரித்தார். அதுவும் 2019 மார்ச்சுக்கு பிறகு ஜென்மத்துக்கு கேது வந்த பிறகு கடந்த ஒரு 8-9 நிறைய பொருளாதார நெருக்கடிகள் நிறைய பிரச்சனை சஞ்சரித்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு 12 சஞ்சரித்த குரு பகவான் போன 5 ஜென்ம ராசிக்கு வந்திருக்கார். ஜென்ம ராசிக்கு குரு வந்திருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். 12 விட ஜென்மம் வந்து கொஞ்சம் வந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. இவங்களுக்கு ஜென்ம சனி முடியுது. 7.5 5 வந்து ஜனவரி 24 முடிஞ்சு சனி 2 போகிறார். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியை விட 2 போனால் இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடியில் ஒரு 50% அளவுக்கு நெருக்கடிகள் குறைஞ்சி ஜனவரி 24 பிறகு படிப்படியான வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து தனுசு ராசிக்கு உண்டு. அடுத்து ஒரு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகள், நல்ல சந்தோஷங்கள், நல்ல அனுகூலங்கள்லாம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம்னு பார்த்தீங்கன்றால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடிச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 7.5 அடுத்து இன்னொரு 2 போனாலும் 7.5 தான் அவங்களுக்கு. அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ராசியாதிபதி குரு பகவான்
அதிசாரமாக வந்து ரெண்டாம் வீட்டுக்கு மார்ச் 30 போவார். மார்ச் 30 இருந்து ஜூன் 30 வரைக்கும் 3 காலம் ரெண்டாம் பாவத்தில் குரு சஞ்சரிப்பார். மங்களகரமான சுபகாரியங்கள் கை கூடுறது. பணப்பழக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆண்டு இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குரு முழுமையாக வந்து ரெண்டாம் வீட்டுக்கு போனால் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் என்பது பொருளாதாரியாக நல்ல மேன்மைன்னு சொல்லலாம். பொருளாதாரியாக மேன்மை என்ற காரணத்தினால பணப்புழக்கம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் என்பது ஒரு 4.5 ஏப்ரல் மே ஜூன் அப்புறம் நவம்பர் டிசம்பர் இந்த 4.5 ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்ற காலங்கள் பெட்டராக இருக்கும். கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்களகரமான சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜென்ம ராசியில் குரு சஞ்சாரத்தும் குருவுடைய தனது 7வது பதவியாக 7 வீட்டை பார்ப்பார் என்ற காரணத்தினால ஆண்டு தொடக்கத்திலேயே கூட வந்து தனுசு ராசியை பிறந்தவங்களுக்கு மங்களகரமான சுபகாரியங்கள் கைவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை 5 பாவத்துக்கு இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் வந்து நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் 2019 விட 2020 என்பது தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப முன்னேற்றமாக இல்லாட்டாலும் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். கடன்களில் ஒரு பெருமாளுமான கடனை வந்து அடைக்கக்கூடிய அளவுக்கு பலத்தை கொடுக்கும். கடன் சுமைகளை சற்று குறைத்து கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. கடன்லேருந்து முழுமையாக வெளியில் வந்துட முடியாது, கடன் சுமைகளை கண்டிப்பாக குறைச்சி கொள்ள முடியும். அவங்களுக்கு பார்த்திங்கென்றால் ஜென்ம ராசியில் கேது 7 ராகு சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசியில் கேது 7 ராகு சஞ்சரிக்கிற காரணத்தினால கொஞ்சம் வந்து குடும்பத்தில் வந்து விட்டு கொடுத்து கணவன் மனைவியே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது. கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். 2019 மார்ச் மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி ஏற்பட்டது பிறகு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10-11 மாதமே ரொம்ப நெருக்கடியில் இருக்காங்க. இப்போ ராகு கேது வந்து அடுத்த வருஷத்தில் 2020 எப்போ பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 பயிற்சி ஆகுது. செப்டம்பர் 23 பயிற்சி ஆகின்ற போது 7 இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி வரக்கூடிய ராகு வந்து 6 பாவத்துக்கும் கேது வந்து 12 வீட்டில் சஞ்சரிப்பார். ராகு 6லேயும் கேது 12லேயும் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு என்ற காரணத்தில் செப்டம்பருக்கு பிறகு அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையெல்லாம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக தனுசு ராசிக்கு 2019 விட 2020 முன்னேற்றமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜனவரி 24 பிறகு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். தனுசு ராசியை சேர்ந்த பிரபலங்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசு ராசியில் பிறந்த பிரபலங்களுக்கு பார்க்கின்ற போது நெருக்கடிகள் விலகுன்னு சொல்லலாம். திரு ப சிதம்பரம் ஐயா கூட வந்து தனுசு ராசி தான். நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து பெரிய இந்திய நாட்டில் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். ஆமாம், எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை வந்து 2019 சந்திச்சாருன்னு சொல்லிட்டு அது உலகறிந்த விஷயம். ஆனால் அவர் வந்து அவர் இது செஞ்சார் அது செஞ்சார்னு சொல்றது அது மாற்றுக்கிறது அது வேறு, அது வந்து விவாதத்துக்குரிய விஷயங்கள், அது கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் 2019 அவர் சந்திச்சிருந்த எவ்வளோ பெரிய நெருக்கடி சந்திச்சார்னு உங்களுக்கே தெரியும். 2019 விட 2020 வந்து சனி பயிற்சி ஆகின்ற போது 2024-2020 பிறகு சனி பயிற்சி ஆகின்ற போது ப சிதம்பரம் ஐயாவுக்கே கூட பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் புகழ், நல்ல அந்தஸ்துகள், நல்ல ஒரு வளமான பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சார். 2020 மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? 2020 மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சார் அவங்களுக்கு வந்து 7.5 சனியில் 12 சஞ்சரித்த சனி ஜனவரி 24 ஜென்மத்துக்கு வரப்போகிறார். ஜென்ம ராசிக்கு சனி வர்றது அடுத்து ஒரு 3 அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது தான் நான் சொல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்றால் 12 வீட்டில் குரு பகவான் இந்த வருஷம் பூரா சஞ்சரிக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் வந்து 5 ராசியில் குரு சஞ்சாரத்தை நல்லதுன்னு சொல்லுவோம். 2, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தா நல்லதுன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு சஞ்சாரம் வந்து மகர ராசிக்கு இந்த வருஷத்தில் வந்து சரியில்லை. குரு 12 அப்புறம் ஜென்மம் ரெண்டுமே சரியில்லை. அப்புறம் வந்து சனியும் பார்த்திங்கன்னா ஜென்மத்துக்கு வந்துடுறார். ரொம்ப ரொம்ப நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசி மகர ராசின்னு சொல்லலாம். அடுத்து ராகு வந்து 6 இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வந்து ஒரு 10-20% அளவுக்கு சமாளிக்கக்கூடிய யோகம் இருக்குமே சரி, மகர ராசிக்காரங்களுக்கு நான் கெடுதின்னு சொல்லலை, இருந்தாலும் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நல்லது ஜென்ரலாக. என்ன அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா மகர ராசிக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி தொடங்கினாலும் மகர ராசி வந்து சனியோட ராசியிலே பிறந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து வந்து மகர ராசிக்காரங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியை பாதிக்கிற மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி பாதிக்காது தான், இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும்.
கிடைக்க வேண்டிய பொருளாதார உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு உறவினர்கள் உதவியோ அது பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய உதவி மூலமாக கொஞ்சம் முன்னேற்றங்கள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களை வந்து விட்டு கொடுத்து போகிறது, தொழில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது. ஏன்னா வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு 7.5 லட்சம் ஜென்மசனி, அடுத்த 3 வருஷத்துக்கு 7.5 லட்சம் ஜென்மசனி நடக்கிறதுனால அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். குரு சஞ்சாரம் சுமாராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை கூட நிறைய இடையூறுகள் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பணப்புழக்கங்கள் சுமாராக இருக்கணுன்றதுனால அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுன்ற வந்து கருத்து வந்து என்னுடைய உறுதியான கருத்து. ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து 12 ஜென்மம் ரெண்டுமே சுமாராக இருந்தாலும் ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது, ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய மார்ச்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் மே ஜூன், ஏப்ரல் மே ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஜென்மத்திலேருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். குரு ஜென்மத்திலேருந்து 7ஆம் வீட்டை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான பலன்கள் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்காரங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. பொதுவாகவே முன்னாடி சொல்லுகின்ற போது நான் என்ன சொன்னேன்னா, முன்னாடி வந்து அஷ்டம சனி 7ஆம் சனிலாம் சொல்லுகின்ற போது என்ன சொன்னேன்னா, அஷ்டம சனி 7ஆம் சனி நடக்கின்ற போது கடன்கள் அதிகரிக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதனால் கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் வந்து நிதானமாக இருக்கிறது. அப்படி கடன் வாங்கக்கூடிய நெருக்கடிகள் இருந்தால், கடன் வாங்கக்கூடிய நெருக்கடிகள் இருந்தால் அந்த கடன் வாங்குறத வந்து ஒன்று மனைவி பேரில் வாங்குறதோ, குடும்ப உறுப்பினர்கள் பேரில் வாங்குறதோ, அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக முதலீடு பண்ணி செய்யக்கூடிய செயல்களில் வந்து கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லதுன்னு சொல்லுவேன். மகர ராசிக்காரங்க சனியோட ராசியில் பிறந்தனால சனிக்குரிய பரிகாரங்கள், ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, திருப்பதி போயிட்டு வர்றதுலாம் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு சஞ்சாரமும் சுமாராக இருக்கிறதுனால வேளக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணுறது, தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஒரு கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபாடு பண்ணுறது, ஒரு மஞ்சள் நிற துணியை வாங்கி கொடுத்து கூட அர்ச்சனை பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்றால் வேளக்கிழமையில் விரதம் இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லுவேன். மகர ராசியை சார்ந்த பிரபலங்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசி பிறந்த பிரபலங்கன்னு பார்த்திங்கன்றால் ரஜினிகாந்தே மகர ராசின்னு சொல்லுவேன். திருவோண நட்சத்திரம் மகர ராசி. சரி, அவருக்கு தான் எப்படி, அவருக்கு நெருக்கடியான காலம் தான் சார். வரேன்னு சொல்லிட்டாரு. அவர் நான் வரேன்னு சொல்கிறதுல வந்து அவர் ஜாதக ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் சிறப்பு, அதில் ஒன்றும் தப்புன்னு சொல்லணேன். சரி, கோச்சாரம் என்பது அவர் பிறந்த திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு சுமாரான காலம்தான். 2020 ரஜினிக்கு அவ்வளோ எளிதில் எதையும் அடைய முடியாது, அடைய முடியாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து சர்ச்சையை உண்டாக்காதீங்க. நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய நேரம் தான் ரஜினிக்கு. ஓஹோன்னு 2020 இருக்காது அப்படி சொல்லாம இருக்கான்னு சொல்லலாம் சார். கும்பராசிக்கு 2020 எப்படி இருக்கும்? கும்பராசிக்கு 2020 அவங்களுக்கு தனக்காரகன் குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் 2020 ஃபுல்லாக சஞ்சரிக்கிறார். 2020 பூரா அந்த குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிற காரணத்தினால பணப்புழக்கங்கள், பொருளாதார நிலைகள் எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும். குரு கேதுவோடு சேர்க்கப்பட்டு 11ல் சஞ்சரிக்க போகிறனால குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் நடக்கிறது, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், தொழில் ரீதியாக நல்ல சிறப்புகள், நல்ல ஒரு வளமான பலன்கள், எடுக்கிற முயற்சியில் நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு சிறப்புகள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்றால் வர ஜனவரி 24லேருந்து சனி பெயர்ச்சி ஆகும்போது, திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி ஆகும்போது, திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி ஆகின்ற போது அவங்களுக்கு 7.5 சனி தொடங்குது. 7.5 சனி தொடங்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது, கடன்கள் வாங்கிறத தவிர்க்க பார்க்கறது, கடன்கள் வாங்கிறத தவிர்க்க பார்க்கறது. அடுத்து பார்த்திங்கன்றால் ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து ஜோசி, அதாவது கோச்சார ராசி படி பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஜென்ரலாக குரு சஞ்சாரம் நல்லா இருக்கிற காரணத்தினால சுபகாரியங்கள் நடக்கூடிய அமைப்புகள், ஒரு குழந்தை பாக்கியங்களாம் ஏற்படுறது, ஏன்னா 5ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக நல்லது நடக்கும். சனி அவங்களுக்கு ராசியாதிபதி என்ற காரணத்தினால 7.5 சனி தொடங்கினாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. இருந்தாலும் சனிக்கு தொடர்ந்து பரிகாரங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வந்து 5ல் ராகு சஞ்சரிக்கிற காரணத்தினால சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது, உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் நிறைய வெற்றிகள் அடையலாம். கும்பராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு 2020 எப்படி இருக்கும்? கும்பராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு எதிர்நீச்சல் போட வேண்டிய வருடமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். மீன ராசிக்கு 2020 எப்படி இருக்கும்? மீன ராசி என்பதே பார்த்தீங்கன்னா குருவோட ராசி. இவங்களுக்கு இந்த வருஷத்தில் 2020 குரு 10ல் சஞ்சரிக்கிறார்.
குரு பத்தில் சஞ்சரிக்கிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ஒரு தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் கொடுத்தாலும், நெருடல்கள் கொடுத்தாலும், நெருக்கடின்னு சொல்ல நெருடல் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பு. சனிப்பெயர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான் முதல்ல வந்து விருச்சிக ராசியை பேசுகின்ற போது சொன்னேன், வந்து விருச்சிக ராசி பேசும்போது சொன்னேன், சிம்மராசி பேசும்போது சொன்னேன், 3, 6, 11 சொன்னேன். 11ஆம் பாவத்துக்கு சனி வரப்போகிறார். 11ஆம் வீட்டுக்கு சனி வரப்போகிறதுனால மீனராசிக்கு ஜனவரி 24 பிறகு ஒரு 3 வருஷ காலத்துக்கு ஒரு கோல்டன் பீரியடுன்னு சொல்லலாம். ஒரு சிறப்பான வருஷங்களாக வருகின்ற காலங்கள் இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா, இந்த சனி 11க்கு வர்றதுனால தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட்டு, தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடியவங்க, எடுக்கிற முயற்சியில் நல்ல வெற்றிகள், நிறைய நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் உண்டு. அடுத்து பார்த்திங்கன்றால் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு கடந்த 2.5 வருஷமாக 10ல் சனி சஞ்சரித்ததுனால வேலையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதில் நல்ல பேர் எடுக்க முடியாத அளவுக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு. இப்போ வந்து சனி வந்து 11ஆம் வீட்டுக்கு வர்றதுனால உத்தியோகத்தில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். முதல் 3 மாதம், ஏன்னா வந்து குரு 10ல் இருக்கிறதுனால முதல் 3 மாதம் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டாங்கன்னா ஏப்ரல் மே ஜூனில் வந்து குருவும் 11க்கு வருகின்ற பொழுது இன்னும் நல்ல சிறப்பான பலன்கள் உண்டு. உங்களுக்கு வந்து மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டாக தான் 2020 இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை சார். 2020 மீனராசி அரசியல் பிரபலங்களுக்கு எப்படி? அரசியல் பிரபலங்களுக்கு நல்ல ஒரு வளமான ஆண்டாக இருக்கும் சார். அது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. 11ல் வந்து சனி வர்றதுனால அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார். 2020 நாடு அமைதியாக இருக்குமா சார்? இயற்கை வளங்கள் எப்படி இருக்கும், மலையெல்லாம் எப்படி இருக்கும்? அதாவது கேது விட்டு சனி போனாலே சார், சனி தான் தொழில் காரகம்னு சொல்லுவோம், கேது விட்டு சனி மகர ராசிக்கு போனாலே ஜனவரி 24 தை 10 பிறகு இது நாட்டுடைய வந்து பொருளாதார நிலையில் சற்று முன்னேற்றங்கள், ஜோதிட ரீதியாக சொல்கிறேன், நிறைய வந்து ஒரு பொருளாதார நிபுணர்கள்லாம் வெவ்வேறு கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. கேது விட்டு சனி போய் மகர ராசிக்கு போகின்ற பொழுது ஒரு வளர்ச்சி பாதை அடைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சார். மலையெல்லாம் எப்படி இருக்கும்? மலைவளம் நல்லா இருக்கும் சார். மலைவளம்னு கேட்குறீங்க, மலைக்கான சேமிப்புகள் போன நல்ல நாடு ரொம்ப சுபிட்சமா இருக்கு, அதுதான் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது. ஜோதிட ரீதியாக 2020 எல்லோருக்கும் நல்லா இருக்க வேண்டும், அதுதான் எல்லாருடைய ஆசையும். நீங்க சொல்லியிருக்கிறதும் பயனுள்ள விஷயங்கள். எதை எடுத்துக்கணுமோ எதை எடுத்துக்கிட்டோம், மக்கள் எதை வேண்டான்னு நினைக்கிறவங்களோ விட்டுட்டோம், ஆனால் நல்லதை எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படின்றதான் நோக்கத்தில் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதையே கொண்டு போய் கொடுக்குறோம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய ஜோதிடம் வெற்றி பெறணும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஜோதிடம் வெற்றி பெறதை விட ஜோதிட கலை வளரணும். மக்களுக்கு வந்து ஒரு வளமான ஆண்டாக 2020 இருக்கும். சனி பெயர்ச்சிக்கு பிறகு நாட்டில் வந்து தொழில் வளம், பொருளாதார வளங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். நன்றி, வணக்கம்.